Hello friends, welcome and welcome to Kalanthi's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் அதாவது ஹேங்கிங் ஜுவல்லரி ஆர்கனைசர் தான் ஒன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட். இது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உள்ள ஹூக்ல நம்ம செயின்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாம் மாட்டி வைக்கலாம். நீங்க இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்ரூம்லேயும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்போ மேலே வந்து பேங்கிள்ஸ் செயின்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கம்மல் எல்லாம் மாட்டுறக்காக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் போட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டேன், அப்படியே ஸ்க்ரூவோடு உள்ள கழட்டி போடுறப்போ மிஸ் ஆயிரும். எடுத்து போட வந்து எனக்கு சூட்டபிளாக இல்லை. அப்போ இதில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து என்னென்ன தெரியும், நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. மேலே இந்த மாதிரி நிறைய ஹூக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் நிறைய கம்மல் இந்த எஸ் டைப் நம்ம ஸ்க்ரூ இல்லாத மாதிரி ஜஸ்ட்டு எஸ் டைப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்மல்லாம் மேலே போட்டுக்கலாம். நடுவில் வந்து ஜம்காஸ் எல்லாமே வந்து மாட்டி வச்சுக்கலாம். பின்னாடி வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பட்டன் போட்டுக்கலாம். பேக் சைடில் வந்து பேக் சைட்லையும் நீங்கள் வந்து நிறைய கம்மல்ஸ் போடலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கு, எந்த இடத்துல வச்சாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், கவுந்து கீழே விழுகாது. பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நீங்கள் எந்த ஸ்பேஸ்லையும் இது வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லேயும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி மேலே ரப்பர் பேண்ட் இதெல்லாம் மாட்டிருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி கம்மல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே உள்ளதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன கம்மல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நடுவில் வந்து இந்த மாதிரி ஜம்கா டைப்ஸும் மேலே வந்து எஸ் ஹூக் இருக்கிற கம்மலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் இப்போ ரீசனபிளாக வாங்கின நியூ கம்மல். இதெல்லாம் நான் வந்து இப்போ இந்த ஹேங்கரில் மாட்டிடுறேன். இந்த மாதிரி பிளாக் பேஸ் மல்டி கலர் எல்லா ட்ரெஸ்க்குமே நமக்கு சூட் ஆகும். இதெல்லாம் ரீசனபிளான ப்ரைஸ் தான், 45 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கிற கம்மல் தான். இது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டலில் வந்து பிளாக் வித் மெட்டல் பேஸில் ஒன்று வாங்கினேன். இதுவும் நமக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் பேஸ் எனக்கு பிடிக்குங்கிறனால இதுவும் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கம்மல் எல்லாமே வந்து இந்த ஹேங்கரில் வந்து மேலே மாட்டிக்கலாம். இதில் மேலே வந்து இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா நிறைய கம்மல் மாட்டலாம், நிறைய ஸ்பேசியஸாக இருக்குது அந்த இடத்துல. இப்போ ஒன்றோட ஒன்று இடிக்கிறது இல்லை. இப்போ சில பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பீட்ஸ் வந்து கீழே உள்ள கம்மலில் இருக்கிற பீட்ஸோட மாட்டி இழுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, மேலே உள்ள ரேக்குக்கும் கீழே உள்ள ரேக்குக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. எல்லா கம்மல் நம்ம என்னென்னலாம் ஹேங் பண்ணுறோமோ அது நமக்கு விசிபிள் எல்லாமே மறைஞ்சிக்காமல் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணி வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற கம்மல்ஸுமே நான் வந்து இதில் ஹேங் பண்ணி வச்சுருவேன், ஏன்னா அது ஹேங் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால. மோஸ்ட்லி என்னோடய கம்மல் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே ஆர்கனைஸ் ஆகிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்கிறதுனால இது வந்து நான் ஐக்கியா அபுதாபியில் வாங்கினேன். அமேசானில் செக் பண்ணுறப்ப இந்த மாதிரி இதே மாதிரி ஸ்டாண்ட் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இந்தளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணுற கம்மல் எல்லாமே வந்து மேலே மாட்டியாச்சு. ஸோ கீழே உள்ள ரேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்மல்ஸ் எல்லாம் மாட்டிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து நான் செயின்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறக்காக வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி, பட் இந்த மாதிரி நம்ம ஃபேன்சி ஜுவல்ஸ் எல்லாம் வந்து இதில் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுலேயும் பேக் சைடு ஹூக் ஃப்ரண்ட் சைடு ஹூக் இருக்குது. இதுவும் சேம் வந்து நம்ம மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் தான், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையும் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இன்னொரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன், அதில் ஹேர் பேண்ட்ஸு ரப்பர் பேண்ட் எல்லாம் பேங்கிள் சின்ன சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு குழந்தைங்களோட பேங்கிள்லாம் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஜுவல்லரி ஆர்கனைசிங் ஸ்டாண்டு. இந்த மாதிரி வாங்குறதுக்கு உங்களுக்கு எங்காவது பார்த்தீங்கனாலோ வாங்கினீங்கனாலோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். நமக்கான ஜுவல்லரியை வந்து ரொம்ப நீட்டாக நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கலந்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.